வணக்கம். சமீபத்தில் பூமி திரைப்படம் பார்த்தேன். அந்த பூமி திரைப்படம் பார்க்கும்போது நான் இப்போ தேடிக்கிற சில இயற்கையான புரிதலை மையப்படுத்தி அந்த திரைப்படம் அற்புதமாக எடுக்கப்பட்டது. நம்மால்வார் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே இருப்பார். என்ன பதிவு பண்ணுவார்னா, எல்லா மனிதனுக்கும் இந்த ராக்கெட் விடும் தொழில்நுட்பம் தெரியுதோ இல்லையோ, இயற்கை முறையில் உணவு உற்பத்தி செய்கிற அந்த தொழில்நுட்பம் தெரியலைன்னா நம்மளும் வருங்கால தலைமுறையும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். அதனால் முன்னோர்கள் பின்பற்றின அந்த இயற்கை விவசாயத்தை மீட்டுருவாக்கம் பண்ணி அதை நம்மளும் கற்றுட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுங்கிறத அப்படி செய்யலைன்னா என்ன நடக்குங்கிறதையும் அற்புதமாக படம் பதிவு பண்ணியிருக்கு. நம்மளால் சொன்ன அதே வார்த்தை தான், நாசாவில் ஒரு ஹீரோ ஒர்க் பண்ணிவிட்டு அவர் விண்வெளிக்கு போகிறத விட இயற்கை விவசாயம் செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல உணவை கொண்டு போய் சேர்க்கறது தான் முக்கியம்னு இந்த திரைப்படம் மூலம் பதிவு பண்ணது உண்மையிலேயே பாராட்டக்குரிய விஷயம்தான். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு தனி மனிதன் உணவையோ பொருளையோ உற்பத்தி பண்ணுறான், தனி மனிதன் வாங்குறானா அது பிரச்சனை இல்லை. கார்ப்பரேட் ஒரு பெரிய தொழிற்சாலையில் உணவுகளையும் மற்ற பொருளையும் உற்பத்தி பண்ணி தனி மனிதனுக்கு விற்கும்போது தனி மனிதன் கன்சியூமராக மட்டும் இருக்கிறான், மற்ற அனைத்து மனிதர்களும் அந்த கார்ப்பரேட் கீழே ஒர்க் பண்ணுற அடிமையலாக தான் மாற்றப்படுறாங்கிற விஷயத்தையும் அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கு. அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம மனதுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த கார்ப்பரேட் உற்பத்தி பண்ணுற பொருளிலிருந்து காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லா பொருளிலிருந்தும் நம்ம முன்னோர்கள் என்ன அந்த மாற்று வழியில் பயணித்து இயற்கை வழியில் எப்படி வாழ்ந்தாங்கிறத இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணாங்கிறத மீட்டுருவாக்கம் செஞ்சு நம்மளும் ஃபாலோ பண்ணுறது தான் திரைப்படத்தை பார்த்துட்டு நம்ம மாற்றத்தை உருவாக்குறது ஒரே வழி. ரெண்டாவது, இயற்கை விவசாயத்தில் இந்த படம் சொல்கிற மாதிரி திடீர்னு ஒரு 3 மாதத்துலேயோ 1 வருடத்துலேயோ மிகப்பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வந்துட முடியாது. அது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். படத்துக்காவே அப்படி எடுத்திருக்காங்க. ஆனால் ஒரு இயற்கை விவசாயங்கிறது உயிர் வேலி இருக்கணும், காடுகள் இருக்கணும், அங்கே நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கணும், பல்லுயிர் பெருக்கம் இருக்கணும். அதில் வந்து மண்புழு உரத்தை போடக்கூடாது, மண்புழுவை வாழ விடணும், உரத்தை வெளியிருந்து வாங்கி போட்டக்கூடாது. வெறும் சாணியை மட்டும் போட்டுட்டு இயற்கை உரங்களை போட்டு எந்த மருந்து அடிக்காமல் பண்ணுறது தான் இயற்கை விவசாயம். இன்னும் தப்பாக புரிதல் இருக்குது. அது இல்லாமல் இயற்கை விவசாயத்தில் கம்மியான ஈல்டு தான் கிடைக்கும், அது பெருசாக வந்து சந்தைப்படுத்த முடியாதுன்னு ஒரு தவறான புரிதல் இருக்குது. இது நம்மால்வார் தன் பேட்டியிலே சொல்லியிருப்பார். இயற்கை விவசாயத்தில் அதிகமான ஈல்டு கிடைக்கும், நல்ல சுவையான உணவுப் பொருளையும் தரமான உணவுப் பொருளையும் உற்பத்தி செய்ய முடியும். அதையும் தாண்டி அதுக்கு சில காலங்கள் வரும், அப்படியெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஏமாத்திட்டுருக்காங்கிறது தன் பேட்டியில் நிறையவே நம்மால்வார் ஐயா ப்ரூஃப் பண்ணியிருப்பார். அதையும் இந்த படத்தில் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ இயற்கை விவசாயம் செய்கிறது சில காலங்கள் வெயிட் பண்ணி அதை செஞ்சு முன்னோர்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இடையில பிரிட்டிஷ்காரன் வந்து அதை மறக்க வச்சுட்டான். மறக்க வச்சு தான் நிறைய பொருளை, விவசாயத்துலையும் இடுபொருள்கள், நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளையும் வெளியிருந்து வாங்குற மாதிரி செஞ்சுட்டான். அப்போ திரும்பவும் இளைஞர்கள் படித்தவங்க உள்ளே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை விவசாயம் செஞ்சு அதை வந்து சந்தைப்படுத்துறது வரைக்கும் நிறையா வேலைகளை இளைஞர்கள் செய்யும்போது மிகப்பெரிய சமுதாய மாற்றம் உருவாகும். அந்த மாற்றமே வந்து நம்மளையும் அடுத்த தலைமுறையும் காப்பாற்றுங்கிறத இந்த படம் அற்புதமாக பதிவு பண்ணியிருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க பூமி படத்தை பார்த்துட்டு பார்க்குறதோடு இல்லாமல் அதுக்கான வழிகளையும் இயற்கை விவசாயம் தாண்டி பன்னாட்டு பொருட்களை தவிர்த்து முன்னோர்கள் என்னென்ன பயன்படுத்தினாங்கிற எல்லாத்தையும் பாரம்பரிய அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் இந்த திரைப்படத்தோட உண்மையான நோக்கமாக இருக்கும். வாய்ப்பு இருக்கவங்க படத்தை பாருங்கள். முக்கியமாக நான் சொன்ன மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியை வச்சு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது தான் உண்மையான மாற்றமாக இருக்கும். நன்றி.